த்ரீ மினி சாப்பர். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 300 ml. இது வெங்காயம், பூண்டு, அப்புறம் வெள்ளரிக்காய், கேரட் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் ஃபைன் சாப்பாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணணும்னா ஒரு 5 minutes ஆகும், ஆனால் இதில் வந்து வித்தின் செகண்ட்ஸில் வந்து கட் பண்ணிடலாம் ஈஸியாக. இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ டர்ன் பண்ணி இதை இப்படி வெளியே எடுத்தீங்கன்னா இது டிட்டாச்சபிள் நைஃப் இருக்கும். இதை வெளியே எடுத்துட்டு இதை கிளீன், இதை இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா இது செட் ஆகிடும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஆனியன் கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆனியனை இந்த மாதிரி 8 cubes கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரே எடுத்த போடாதீங்க, இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா போடுங்க. போட்டு இந்த பிளேடு ஆடாமல் இருக்கணும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி 4-5 முறை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி சாப்பா இருக்குன்னு தெரியும். இது நம்ம பொரியலுக்கு அந்த மாதிரி போடுற மாதிரி சாப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இதோட பச்சடி அந்த மாதிரி ஃபைன் சாப் வேணும்னா இன்னும் 4-5 முறை இழுங்க. இழுத்துட்டிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க எவ்வளோ ஃபைன் சாப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பிளேடை வந்து வெளியே எடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு. நெக்ஸ்ட் இப்போ கார்லிக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய கார்லிக் வந்து ஃபைன் சாப்பாக தேவைப்படும். அப்போ நம்ம வந்து சாப் பண்ணிட்டு இருக்க முடியாது, மிக்சியில் போட்டால் ரொம்ப நைஸாக போயிடும். அந்த டைமில் இந்த சாப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ 10 pence செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி சாப்பா இருக்கு. இன்னும் வேணும்னா குழந்தைங்கிட்ட இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும், ஏன்னா பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. இதை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. பாருங்க ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபைன் ஷாப் பண்ணிக்கிட்டது. இப்போ நம்ம ஆனியனும் கார்லிக்கும் எப்படின்னு பார்த்துட்டோம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். குக்கும்பர், கேரட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பீசஸாக அரைஞ்சு இங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி லாக் பண்ணிட்டு பொறுமையாக இருங்க. இதில் என்ன கன்வீனியன்ஸ்னால் நீங்கள் இந்த சைடு நீங்கள் எவ்வளோ சாப்பாக இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். எவ்வளோ ஃபைன் சாப் வேணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்துட்டு. இந்த சாப்பர் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கரண்ட் தேவையில்ல, அது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃபைன் சாப்பு. நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ நேரம் ஆகும், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது சாலட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் கூட துண்டு துண்டாக கட் பண்ணி கோபி பரோட்டா அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் வந்து காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கு. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பை ஹிட்டிங் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் டு கெட் த ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்யூ.